இருக்கும் ரெண்டு செயின், அதை வச்சு இங்கே அட்ஜஸ்ட் பண்ணலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி போட்டுடலாம். ஃப்ளார் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லீஃப் மாதிரியான அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருஷ்டி கயிறோட சேர்த்து மாஸ்டர் படத்தில் ஆக்டர் விஜய் போட்டோம் மாஸ்டர் கடை ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ்க்கெலாம் ஸ்பெஷல் ஹாய். இன்றைக்கி நான் வெளியில இருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்கக்கூடிய பாண்டி பஜாரில் இருக்கக்கூடிய நம்ம ராஜீவ் ஜுவல்லர்ஸில் தான் இருக்கேன். இங்கே நானும் என் ஹஸ்பண்ட் ஜியோ சேர்ந்து ஷாப்பிங் பண்ணலான்னு வந்திருக்கோம். யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான். கிவ்அவே கொடுக்கறதுக்காக வெள்ளி கொலுசு வாங்கலாம். ரெண்டு பேருக்கு கிவ்அவே கொடுக்க போகிறோம். ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொலுசு வந்து கிஃப்ட் பண்ண போகிறோம் நம்ம கேசி ஃபேமிலியன்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஏன் இந்த கடையை சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூடியூபர்ஸ் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. கொலுசில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. எதிர்ச்சியாக அந்த பக்கம் பாஸ் பண்ணும்போது ஒரு நாள் நான் பார்த்தேன், கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க, வந்துக்கிட்டே இருக்குது. கொலுசுக்காகனே ஒரு ஷோரூம் அப்படின்னு சொல்லலாம். கொலுசு மட்டும் இல்லாமல் மெட்டி ஆக்சசரிஸ் வெளியில் அப்படின்றக்கூடிய அது மட்டுமே வேணும் அப்படின்றவங்க வந்துட்டு கண்ணை மூடி யோசிக்காமல் இந்த ஷோரூமுக்கு வரலாம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. சும்மா உங்களுக்கு சாம்பிள்ஸ் காமிக்கிறேன் பாருங்களேன். இருக்கக்கூடிய வெள்ளி பார்த்தீங்கனாலே குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். ஆக்சிடைஸ்ட் வெள்ளின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா கொலுசு கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த வெள்ளியோட குவாலிட்டி, அதாவது பியூரிட்டி சொல்லுவாங்களே, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 to 5 குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா பியூரான வெள்ளியில் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. 300-400 ரேஞ்சஸில் கொலுசு மட்டுமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து உங்களுக்காக பார்த்து பார்த்து அழகான ஒரு கொலுசு ரெண்டு பேருக்கு நான் வாங்க போகிறேன். பார்க்கலாம் வாங்க, உங்களுக்கும் கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன். கொலுசுன்னு சொன்ன உடனே நல்லா பார்வையாக தெரிகிற மாதிரி கொலுசு தான் ஃபஸ்ட் நமக்கு ஞாபகம் வரும். அது மாதிரியான நல்ல பார்வையாக அழகாக அடர்த்தியாக இருக்கக்கூடிய கொலுசு வகைகள் தான் இங்கே வந்து அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. நல்ல பார்வையா கொஞ்சம் மீடியமா, அதுக்கு அடுத்தது குட்டி, அதுக்கு அடுத்தது குட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா அழகா ஸ்டோன்ஸ்லாம் வச்சிருக்க மாதிரி இருக்கு. நல்லா வெயிட்டா இருக்குன்னு சொல்லலாம், குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி வெள்ளி வாங்குறதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலர் வாங்கும் போதே இந்த கலர்ல இருக்கு இல்லைங்களா, போக போக இதே கலர்ல தான் இருக்கும். அதுதான் 9 to 5 குவாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் இருக்காது, ஆனா காலில் வந்து நிறைஞ்சிருக்கும், ஸ்டோன்ஸ் இருக்கு, நல்லா வெயிட்டா இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா அழகா ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க. கீழே வந்து அழகா இந்த மாதிரி பால்ஸ் வந்து இருக்குது. இது ஃபுல்லா ஒரே மாதிரி டிசைன் வருது, அங்கங்கே ஸ்டோன்ஸ் இருக்குது. சென்டரில் பார்த்தீங்கன்னா பெண்டன்ட் மாதிரி இந்த மாதிரி அழகாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைசிங் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. பீஸ் ரேட் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கொலுசு வந்து பார்த்தீங்கன்னா 9900லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 17500 ரேஞ்சஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து கிடச்சிடுதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பெண்டன்ட் பார்த்தோம்ல, அந்த பெண்டன்ட்டே தனித்தனியாக வச்சு அது கோர்த்து ஒரு கொலுசாக பண்ணியிருக்க மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது. சலங்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ரொம்ப மைல்டான சவுண்ட், எனக்கு நிறைய கச்சக்கச்சன் சவுண்ட் வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதுலேயே இது ரவுண்ட் டிசைன், இது வந்து பார்த்தீங்கன்னா திலகம் டிசைனில் இருக்குது. இதே மாதிரியே டிசைனிங் இருக்குது. ஸ்டோன்ஸ்லாம் வந்து போயிருங்களா இல்லை எப்படி? அது இல்லைங்க, இதெல்லாம் ஃபஸ்ட்டு வேக்ஸில் ஸ்டோன்ஸ் வச்சு அப்புறம் சில்வர் போடுறாங்க. ஓகே, அதனால் இது எதுவுமே ஆகாது. ஓகே ஓகே, லைஃப் நல்லா இருக்கும், விலவே விலாது. ஸோ இந்த மாதிரி நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து செயின் டைப்பில் இருக்கிற மாதிரி, இது வந்து பார்த்தீங்கன்னா 4 பட்டை செயின் இருக்குது, அதில் ஸ்டோன்ஸ் வச்சு இந்த மாதிரி ஹேங்கிங் இருக்குது. அதில் கலர்ட் ஸ்டோன் வச்சுருக்காங்க, இடையில மட்டும் ஒரு பெண்டன் மாதிரி டிசைன், அதில் ஒரு 2-3 சலச்சலா அப்படின்னு தொங்கிட்டு இருக்கு. இதில் வந்து சலங்கை மாதிரி இருக்குது, பட் சவுண்ட்லெஸ் தான் இது. இதுலேயே கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளேல வச்சிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கொலுசுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8000-8500 ரேஞ்சில் உங்களுக்கு கிடச்சிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய, இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப 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 விரும்பி போடக்கூடிய ஒரு ஸ்டைல்னு சொல்லலாம். செயின் மாதிரி மெலிசா வரும், ஒரே ஒரு பெண்டன்ட் மட்டும் இருக்கும். இதுலேயே வெரைட்டி ஆஃப் பெண்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மேலே இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சைடில் இந்த மாதிரி உங்களுக்கு பெண்டன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெண்டன்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து 6250. ஸோ நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, பெண்டன்ட் வெறும் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிற மாதிரி, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிசைன். அண்ட் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்டன் டிசைன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது பார்த்தோம் இல்லையா, திலகம் சர்க்கிள்னு, அதுலேயே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதோடைய கலெக்ஷன்ஸ்லேயே குட்டி 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 டிசைன், எனக்கு அதே மாதிரி ஸ்டோன்ஸ் வேணும், ஆனால் பார்வையாக பெருசாக வேணாம், கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றவங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. 6300 ரேஞ்ச்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லாமே 6000, 5000, 5850, 6350 அந்த ரேஞ்சஸில் தான் இருக்குது. அடுத்தது இன்னும் கொஞ்சம் மெலிசா வேணும் கார்த்திகா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான் இது. இது 4000, 4500 அந்த ரேஞ்சஸ்லேயே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. 5000, 6000 உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி சலச்சலான் ஹேங் ஆகிருக்கு.
எவ்வளோ அழகாக ஹேங் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே வந்து ஓவல் ஷேப்பில் ஸ்டோன், இங்கே திலகம் ஷேப்பில், இங்கே டைமண்ட் ஷேப்பில் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் மோஸ்ட் ஃபாஸ்ட் மூவிங் மாடல், ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங் பார்த்தோம் இல்லையா, அதுலேயே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா கலர் கலர்டாக ஸ்டோன்ஸ் இருக்குது. நம்ம பார்த்தா அதே பிங்க் அண்ட் க்ரீன், அதே மாதிரியே இருக்கக்கூடிய அந்த செயின் அண்ட் அந்த பெண்டன்ட் பேட்டர்ன் அதுதான் இது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தாங்க, அந்த 4300 அந்த ரேஞ்ச்லேருந்தே ஆரம்பிச்சிடுது, அண்டர் 6000 உங்களுக்கு வந்து கிடச்சிடுது. அழகாக இருக்குது. இது சென்டரில் மட்டும் பெண்டன்ட் இல்லாமல் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு வந்து கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அவங்களும் வித்தியாசமாக இருக்குன்னு தான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வித்தியாசமாக இருக்கு இல்லைங்களா, இது வந்து தங்கம் கிடையாது, வெள்ளி தான். அந்த பெண்டன்ட் பார்த்தோம் இல்லையா, பெண்டன்ட் மாதிரி குட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி செயின் மாதிரியே உங்களுக்கு போகுது. ஹேங்கிங்லாம் இல்லாமல் பெருசாக இல்லாமல் சிம்பிளாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது 3650 ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. அதை விட இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சிம்பிளாக வேணும், சிம்பிளாக வேணும், நீங்கள் வெயிட் கம்மியாக போக போக உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி விலை வந்து குறைந்து இருக்கும். 3200 இந்த ரேஞ்சஸ்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுலேயே எனக்கு வந்து முத்து வச்சு வேணும், முத்தில் கொலுசு வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது கொலுசு தான் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்க இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ சுற்றி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்து இருக்கும், இந்த மாதிரி பெண்டன்ட் வந்து உங்களுக்கு ஹேங் ஆகிருக்கும். 2100 இது. ஸோ அந்த மாதிரி ரேஞ்ச்லேயே உங்களுக்கு வந்து கிடச்சிடுது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரடு போடுவோம்ல முறுக்கல், கொலுசு கூட அந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம வச்சுருப்போம், அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெண்டன் கொடுத்துருக்காங்க 4800. யூஸ்வலாக போடக்கூடிய செயின் கொலுசுலாம் வரும்ல, அதில் நம்ம இந்த மாதிரிலாம் ஒத்த பட்டையில் நான் பார்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3 layers இருக்குது அண்ட் பிரைடல் ஆங்க்லெட்ஸ், இதெல்லாம் பிரைடல் ஆங்க்லெட்ஸ். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அது மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக. அண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக நேராக கொடுக்காம டயக்னலாக கொடுத்துருக்கிறது இன்னும் அழகுன்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து பெண்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பிரைடல் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே பிரைடல் ஆங்க்லெட் தாங்க. இது 9650, ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் மாடல், ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதுலேயே இது வந்து கலர்ஸ், இது நல்ல ஃபாஸ்ட் மூவிங் மாடல் எங்களுக்கு, சூப்பர். அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தது மாதிரியான வெரைட்டிஸும் இருக்குது அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் அதுலேயே கொஞ்சம் வேறு வேறு வேலைப்பாடுகள். எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் மாதிரியே இன்னொரு பீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒன்றத்தோட இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4350 ஸ்டார்ட் ஆகுது, 5000 அந்த ரேஞ்சஸ் வந்து உங்களுக்கு மாறுது. நம்ம அப்போ பார்த்த மாதிரியே தான், இது ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சே இருக்குது. இது வந்து இந்த சென்டரில் மட்டும் பெண்டன், ரெட்டாக ரெண்டு வரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வரில் வந்து வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்டன்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் கூட இருக்குது, தெரிஞ்சுங்களா. ஸோ எனக்கு மெலிசா வேணும், இல்லை நல்லா பார்க்குறதுக்கு பார்வையாக வேணும், சவுண்ட் வச்சு வேணும், சவுண்ட் வேணாம் அப்படின்றவங்க என்னென்ன மாதிரிலாம் நீங்கள் ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெரைட்டியாக இருக்குது. இந்த ஆங்க்லெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடல்ஸ்க்கான ஆங்க்லெட்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அதோடைய சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10.5. ஸோ எல்லாருக்குமே இது வந்து சூட் ஆகக்கூடிய ஒரு ஒரு கரெக்டான ஒரு சைஸ்ன்னு தான் சொல்லுவேன். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அதோட கம்மியான வயசில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக கிடைக்கக்கூடிய கொலுசு வந்து உங்களுக்கு ரேஞ்சஸில் கிடைக்குது. பெண்டன்ட் வந்து நல்லா பார்வையாக பெருசாக இருக்குது, செயின் வந்து மெலிசா உங்களுக்கு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரியே வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, அகெயின் சூப்பராக இருக்குது. இது நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம், அந்த ரோஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன், சேம் அதே தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவலில் ஒரு க்ரீன் ஹேங்கிங் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பீட் ஒரே ஒரு ஹேங்கிங் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3000-3500 ஆரம்பித்து உங்களுக்கு 7000-8000-10000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு இது மட்டும் தான் இருக்கா அப்படின்லாம் கிடையாதுங்க, இது வந்து சும்மா ஒரு சாம்பிள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவேன். இது சும்மா உங்களுக்காக காட்டியிருக்கேங்க, இதுலேருந்து நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது வேணுமா, நிறையா உள்ளே வச்சுருக்கேன் நான் காமிக்கிறேன் அப்படின்றாரு. பார்க்குறதுக்கு தான் நமக்கு நேரம் பார்த்தாது, அந்த அளவுக்கு அவ்வளோ கலெக்ஷன் எல்லாமே யூனிக்காக இருக்குது. ஏன் இந்த கடையை நான் கிவ்அவே வாங்குறதுக்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி நான் கொலுசு வாங்கணும்னு இவ்வளோ பெரிய ஷோரூம்க்கும் நான் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன், அங்கெல்லாம் போயிருக்கேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கவுண்டர் இருக்கும்
ஷாப்பிங் பண்ணிக்க முடியும். இப்போ வீடியோவில் பார்த்து கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது வேணும் அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் அவங்களோட வாட்ஸ்அப்க்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணி ப்ரைஸ்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா அவங்க வந்து ஷிப்பிங் பண்ணுறாங்க. 30 ருபீஸ் to 60 ருபீஸ் தான் அவங்க வந்து சார்ஜே பண்ணுறாங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே இருந்தாலும் உட்கார்ந்த இடத்துலருந்தே இது அழகாக ஷாப்பிங் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ண ஒரு கஸ்டமருக்காக அழகாக வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோ சேஃபாக பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது டேம்பர் ப்ரூஃப் கவர். இந்த மாதிரி தான் அழகாக அவங்க வந்து பேக் பண்ணி கூரியர் வந்து பண்ணுறாங்க. இயரிங் கலெக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு குட்டி ஸ்டட்ல இருந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திலகம் ஷேப்பில் வச்சுருக்கேன். டர்காய்ஸ் ப்ளூ கலரில் வந்து இருக்குது உங்களுக்கு. இந்த ஸ்டோன்லாம் நல்லா குவாலிட்டியான ஸ்டோன்றதுனால இந்த ஸ்டோனே விலை வந்து அதிகமாக இருக்கும். வெள்ளி வேறு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. கோல்டு சில்வர்னா திருகாணி டைப்பில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த மாதிரி இல்லை, ப்ரெஸ்ஸிங் டைப்பில் தான் உங்களுக்கு ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்குது, நல்லா டைட்டாக போய் உட்காந்துருது, நல்லாயிருக்கு. ஸோ 350 ரேஞ்ச் கடுத்தது பார்த்தீங்கன்னா 425 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹூக் ட்ராப்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளான ஹூக் ட்ராப் இயரிங்ஸ்லாம் கூட உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 475 ரேஞ்ச். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன்ஸ்லாம் போட்டிருக்கு அழகா ஹேங்கிங்கில் அந்த ஹூக் ட்ராப்ஸில். ஸோ ப்ரைஸ் அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ரொம்ப அழகான டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. நான் அப்படியே லைனாக காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ 450, 550, 600, 650 இது வந்து பார்த்தீங்கன்னா 700 ரேஞ்சஸ், இது 750 ரேஞ்சஸ். இது அழகாக லாங் ஹூக் ட்ராப்ஸ் இருக்குது உங்களுக்கு, 850 ரேஞ்சஸில் இருக்குது. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு செல்ல செல்ல அழகாக இருக்குது, நல்லா பெரிய ஸ்டெட்டாக இருக்குது. இதில் விநாயகர் இருக்கார் பார்த்தீங்கன்னா தெரியும். 950, 1000 ருபீஸ்க்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேஷனபிள் இயரிங்ஸ்லாம் வருது, நல்லா லாங் ட்ராப்பிங் இயரிங்ஸ்லாம் இருக்குது. அடுத்து நம்மளுடைய ஃபேவரட் ஜிம்காஸ் இருக்குது, வெரைட்டி ஆஃப் ஜிம்காஸ் இருக்குது. இது வந்து ஒன்று ஒன்று ஒரு ஒரு ப்ரைஸிங்கில் இருக்கும், அவங்களே டேக்ஸ் வந்து இங்கே ஹேங் பண்ணியிருக்காங்க. இப்போ சில்வரில் வந்துட்டு இயரிங்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ட்ரெண்டில் இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கவரிங் இயரிங்ஸ் இல்லை ஆர்டிஃபிஷியல் இயரிங்ஸ் யூஸ் பண்ணும்போது புண்ணாகும். ஸோ அந்த மாதிரி வந்து ஆகாது, ஏன்னா இது பியூர் வெள்ளி அப்படின்றதுனால. வெள்ளியை வந்து நோபல் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காதுக்கு புண்ணெல்லாம் ஆகாது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப இப்போ இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் மாதிரியான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஜிம்காஸுமே இங்கே இருக்குது. மாடர்னாக போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்க்கு பேர் பண்ணுற மாதிரியான இயரிங்ஸுமே இங்கே இருக்குதுன்னு சொல்லலாம். எல்லா ப்ரைஸ் ரேஞ்ச்லையுமே இங்கே இருக்குது. இது கொஞ்சம் காஸ்ட்லி இயரிங்ஸ், 2000, 2400 அந்த ரேஞ்சஸில் இருக்குது. ஒன்று ஒன்றும் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லாங்காக வந்து ஒரு குட்டி ஜிம்கா, அதில் முத்துலாம் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது, நல்லா கனமாக இருக்குது. இதெல்லாம் மெட்டி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிறது, ஆக்சிடைஸ்டு பியூர் வெள்ளி. இது பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500 ஸ்டார்ட் ஆகுது. அதுலேயே டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பார்வையாக இருக்கிற மாதிரியான டிசைன்ஸும் இருக்குது, சிங்கிள் ஸ்டோன் இருக்கிற மாதிரியான டிசைன்ஸும் உங்களுக்கு வந்துருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் தான். உங்களுக்கு பேக்கில் ஃபிங்கருக்கு அடியில் அடி சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது, ஸ்டோன்ஸ்லேயுமே உங்களுக்கு வந்து கிடைக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 600 ரேஞ்ச்லேருந்தே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்து கொலுசில் பார்த்தோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய நல்ல ஹை குவாலிட்டி ஸ்டோன்ஸே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி, டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து உங்களுக்கு மாறும். அதில் பார்த்த மாதிரியான டிசைன்ஸே இதில் இருக்குது. அந்த கொலுசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேர் பண்ணி கூட நீங்கள் வந்து மெட்டி வாங்கி அழகாக போட்டுக்கலாம். ஒரு ஒரு கொலுசு போடும்போது அதுக்கு பேர் பண்ணி நீங்கள் அழகாக வந்து மெட்டி யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர், பிங்க் கலர்ஸ், ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் எல்லா கலர்லேயுமே இருக்குது. மல்டி கலர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் போக போக பார்ப்பீங்க, அதெல்லாம் கூட லைனாக வச்சுருக்காங்க. நம்ம பார்ப்போம், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம கொலுசு பார்த்த மாதிரியே மெட்டீரியலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். நல்லா பார்வையாக பெருசாக போடுறவங்களும் இருக்காங்க. இது பாருங்கள் அழகா, எல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் மாடலு, இது எல்லாமே அட்ஜஸ்டபிள் டைப், யார் வேணாலும் போடலாம். அண்ட் இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் கூட இருக்குது அழகா சல சலா. ஸோ நான் சொன்ன மாதிரி கொலுசோட பேர் பண்ணுற மாதிரியான மெட்டி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இங்கே பாருங்கள் அந்த மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு எக்ஸாக்டாக அதே மாதிரியே போடணும்னு நினச்சிங்கன்னா போடலாம். இல்லை கொஞ்சம் நான் ஃபியூஷன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா கலரை மட்டும் மேட்ச் பண்ணி கொஞ்சம் டிசைனை வந்து நீங்கள் வேறு ஒன்றத்தோட நீங்கள் வந்து இது பண்ணி போடலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் வெளில கொடுத்துருக்கக்கூடிய ஷேப்பே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோன்ஸ், அதோட வேலைப்பாடுகள் எல்லாமே அழகாக இருக்குதுன்னு சொல்லலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா பார்வையாக பெருசாக இருக்குது. சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இது நான் இது நிறையா இப்போ வந்து நிறையா ஃபோட்டோஷூட்ஸ் அதெல்லாம் வந்து செலிபிரிட்டி ஃபோட்டோஷூட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நிறையா போடுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடி பகுதியில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய இது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம வந்து காப்பு போடுவோம்ல கையில், அது மாதிரி டைப் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இல்லாமல் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரியுமே இருக்குது பாருங்கள் அழகாக.
மேலே இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறது. இதுவுமே எல்லா விரலுக்குமே, எல்லா சைஸஸ் ஆஃப் விரலுக்குமே இது வந்து பத்தும். டைமண்ட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் இருக்கும், அந்த குட்டி 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 ஸ்டோன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. அமெரிக்கன் டைமண்ட்ஸ் இருக்கும் பாருங்கள், அது மாதிரி இருக்குது. கலெக்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸ்டோனுடைய குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. இது பாருங்கள், டபுள் லேயரில் இருக்குது, இது மாதிரி இருக்குது. ஸோ அந்த மேலே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் காமிச்சிருந்தேன் இல்லையா, அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல ஒரு ஃப்ளார், கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லீஃப் மாதிரி அழகா இருக்கு. ஃபாஸ்ட் மூவிங் இல்லைங்களா? வாவ், இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. மெட்டி பேரா வச்சிருக்காங்க, அழகா பட்டர்ஃப்ளைல இருக்கு, ஃப்ளாரல்ல இருக்கு, அழகா இருக்கு. இது ஒரு பட்டர்ஃப்ளை, இது ஒரு பட்டர்ஃப்ளை, அழகா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த த்ரீ லேயர்ஸ் கொலுசு, இது வந்து பாத்தீங்கன்னா அதுலேயே டூ லேயர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள்ல இருக்கும், யங்ஸ்டர்ஸ் போடலாம், குழந்தைங்கள்ல இருந்து டீனேஜர்ஸ் வரைக்கும், பெரியவங்க வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்றது. நம்ம இந்த செயின்லாம் பெண்டன்ட்க்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடுவோம்ல, அந்த மாதிரி டைப் நான் காட்டுறேன். இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ் வச்சது, ஸ்டோன்ஸ் இல்லாதது, பெண்டன்ட் வந்து ஹேங் ஆகிற மாதிரி எல்லா டைப்ஸுமே இருக்கு. நான் இதுல ஒன்று வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி டைப் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்படி காலில் வந்து நம்ம இப்படி மாட்டிடுறோன்னு வைங்களேன், இப்படி மாட்டிட்டோன்னா இதை வந்து நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செயின் இருக்கும், ரெண்டு செயின், அதை வச்சு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி போட்டுடலாம். டீனேஜர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லைட் வெயிட்டில் நிறையா ஸ்டோன்ஸ்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய கொலுசுலேயே யூனிக் கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதோடைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் அப்படியே பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சில்வர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு, ரோஸ் கோல்டுமே இப்போ வந்து ரொம்ப ஃபேஷனில் இருக்குது. கோல்டில் கூட இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல்லுமே நமக்கு வந்துருச்சு. இது எல்லாமே வெள்ளி தான், பியூர் சில்வர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு வந்து மேலே கோட் பண்ணப்பட்டது தான். இது எல்லாமே இருக்கிறதுலேயே சிம்பிள் 1,050, 975, 970 அந்த ரேஞ்ச்லேயே ஸ்டார்ட் ஆகுது. அழகாக இந்த மாதிரி குட்டியாக ஒரு பெண்டர் மாதிரி ஹேங் ஆகுது. மட்டும் 7 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு, 7 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த அட்ஜஸ்டபிள் வந்து சின்ன குழந்தைங்க கூட போட்டுக்கலாம். கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படவே கூடாது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ திருஷ்டி கயிறு, காலில் ஒரு கயிறு கட்டு, காலில் ஒரு கயிறு கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் எந்த கஷ்டம் மாற்றி மாற்றி வந்தாலே உடனே காலில் கயிறு கட்டுன்னுவாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருஷ்டி கயிறோட சேர்த்து வெளியில் சின்னதாக இந்த மாதிரி டிசைன் வச்சு உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக ஒரு டிசைனோ இல்லை பெருசாவோ, அதுலேயே டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வெரைட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ் டேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக அதுலேயே அவங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக உங்களுக்கு வந்துட்டு அழகாக இந்த மாதிரி வருது. ஸோ திருஷ்டி கயிறுலேயே மெலிசா கயிறு வேணும், ஈவல் ஐ போட்டும் இருக்கு. திருஷ்டி கயிறும் திருஷ்டி போகும், ஈவல் ஐயும் திருஷ்டி போகும். அந்த ஈவல் ஐ போட்டதுலேயே ரெண்டு ஈவல் ஐ இருக்க மாதிரியும் இருக்கு. கயிறு மெலிசா வேணும்ன்றவங்களுக்கு மெலிசா இருக்கிற மாதிரியும் இருக்கு. இதுவும் அட்ஜஸ்டபிள் தான். பியூர் சில்வரில் கொலுசு, கம்மல், மெட்டி மட்டும் இல்லைங்க, வளையல் கலெக்ஷன்ஸுமே நிறையா வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-4 சைஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. 2-4, 2-6, 2-8 அந்த சைஸ்லலாம் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. 2,000 ருபீஸ்லேருந்தே உங்களுக்கு வந்து விலை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேங்கில் வந்து நீங்கள் செட்டாக வாங்கிட முடியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோனில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன்ஸில் வருது அழகாக. இந்த மாதிரி பேங்கிள்ஸும் உங்களுக்கு இருக்குது அழகாக. சிம்பிளாக குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரியசாக ஸ்டோன்ஸ் வச்சதெல்லாம் கூட இருக்குது. அதுலேயே சலங்கெல்லாம் கூட இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்குது அழகாக. ஸோ இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வளையலில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரேஸ்லெட்ஸுமே வச்சுருக்காங்க. நம்ம கொலுசில் வந்து அட்ஜஸ்டபிள் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே பிரேஸ்லெட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்டபிளில் வருது அழகாக. ஸோ அட்ஜஸ்டபிள் கொலுசு போடும்போது அதுக்கு பேர் பண்ணி நீங்கள் வந்து மேட்சாக அழகாக அந்த அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா காப்புலாம் இருக்கும் இல்லைங்களா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் காப்பு இருக்குது. நான் காப்புனா ரெண்டு மூணு டிசைன் தாங்க பார்த்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள். ஒன்றுமே வித்தியாசமாக இருக்குது. அதிலே நிறைய ஹேங்கிங்ஸ், டிஃப்ரெண்டான ஹேங்கிங்ஸ், அட்ஜஸ்டபிள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் இந்த மாதிரி ஹேங் ஆகும். தெரிதுங்களா கீழே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்சது, அதுலேயே குட்டி. அப்புறம் நம்ம கொலுசில் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பேர் பண்ணுற விதமான அழகான டிசைன்ஸ்லாம் கூட இருக்குது. ஃபியூஷன் பண்ணி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். என்ன கலர் கொலுசு யூஸ் பண்ணுறீங்க, இயரிங் யூஸ் பண்ணுறீங்கன்றத பொறுத்து அழகாக நீங்கள் வந்து ஒரு கையில் பிரேஸ்லெட், ஒரு கையில் வந்து வளையல்னு கூட நீங்கள் அழகாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குல்ல.
ஸோ அவங்கக்கிட்ட இந்த கலெக்ஷன் மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய உள்ள ஸ்டாக் வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன். இவங்கக்கிட்ட யூனிக்காக இருக்குது, ஒன்றோட ஒன்று ஒரே மாதிரி இருக்குன்னே சொல்ல முடியாது. அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருக்காங்க. நம்ம ரோஸ் கோல்டில் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே இந்த காப்பு இந்த பிரேஸ்லெட் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்ட் பிளேட்டடில் பியூர் வெள்ளி ஆனால் ரோஸ் கோல்டு வந்து பிளேட்டட், அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் போடுற மாதிரியான காப்பு கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கேயும் ஜென்ஸ்க்கு கலெக்ஷன் இருக்கு அப்படின்னு கேட்டேன், ஜென்ஸில் மட்டும் என்னங்க கொஞ்சமாக வச்சுருக்காங்க, நிறையவே இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே நான் வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ். பிரேஸ்லெட்ஸே பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ், எவ்வளோ வெயிட், கம்மி வெயிட்டில், அதிகமான வெயிட்டில், அதுலேயும் அவங்களுக்குமே அந்த டர்காய்ஸ் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, இந்த மாதிரி சல்மான் கான் பிரேஸ்லெட் சல்மான் கான் போடுவார், இது டெண்டுல்கர் பிரேஸ்லெட் டெண்டுல்கர் போடுவார், இதெல்லாம் நேம் போடுற மாதிரி பிரேஸ்லெட் இருக்கு. இந்த நேம் நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்களா? பண்ணி தரலாங்க. சூப்பர். இது முன்னாடி பஞ்சாபி கடான்னு சொன்னாங்க, இப்போ மாஸ்டர் படத்துல ஆக்டர் விஜய் போட்டப்புறம் மாஸ்டர் கடை ஆயிடுச்சு. மாஸ்டர் கடா. அடுத்து பெண்டன்ஸ்மே பாத்தீங்கன்னா அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இது ஆங்கர் ஈஸ்ட் படத்துல போட்டிருக்காரு ஆக்டர் விஜய். ஓ, இது வந்து மாநாடு படத்துல சிம்பிள் சார் போட்டிருக்கு இன்ஃபினிட்டி. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த சிங்கம் இருக்க மாதிரி போட்டிருப்பார்ல நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார், அது மாதிரியே வந்து வெள்ளியில் வந்து இங்கே அழகாக கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. காலேஜ் கோயிங் பாய்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ வெரைட்டிஸ் இருக்குது. அதுலேயே ஸ்டோன் வச்ச மாதிரிலாம் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிரேஸ்லெட்ஸ்மே இருக்குது. சில்வர் ஷாப்னா சில்வருக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருந்தால் தான் அது எக்ஸாக்டாக ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் இல்லையா சில்வர் ஷாப்னு. அதுக்கேற்ற மாதிரி ராஜீவ் ஜுவல்லர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி அறையில் வைக்கக்கூடிய எல்லா பூஜை பொருட்களுமே இருக்குது. காமாட்சி விளக்கு பெருசு சின்னதுன்னு எல்லா சைஸ்லேயுமே வச்சுருக்காங்க. அப்புறம் அழகாக இங்கே பிள்ளையர் உட்காந்துருக்க மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, சுவாமி சிலைகள்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சைஸஸில் அழகாக இந்த மாதிரி கிளாஸ் இந்த மாதிரி கண்டெய்னருக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்குது. ஊதுபத்தி ஸ்டாண்ட் குங்கும சிமிழ்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமாக நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. குத்து விளக்கு கூட கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக அன்னப்பறவை இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் பஞ்சபாத்திரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன்டிக் ஃபினிஷ்லேயே உங்களுக்கு சின்னதும் இருக்குது பெருசும் இருக்குது. அந்த மணி கூட பார்த்திங்கன்னா பெல் சொல்லுவோம்ல, அதுவுமே சின்ன சைஸ்லேருந்து உங்களுக்கு பெரிய சைஸஸ் வரைக்கும் இருக்குது. அந்த குத்து விளக்கு கூட பார்த்திங்கன்னா குட்டியில் கூட ரொம்ப அழகாக இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு கல்யாணத்துக்கு வந்து நம்ம சீர்வரிசை கொடுக்குறோன்னா அதுக்கு தேவையான எல்லா பூஜை பாத்திரங்கள் மட்டும் இல்லாமல் பிளேட்டு, டம்ளர், சொம்பு, கலச சொம்பு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இங்கே இருக்குது. அண்ட் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பாலாடையிலேருந்து ஆரம்பித்து சின்ன பிறந்த குழந்தைக்கு போடக்கூடிய கொலுசு, அருணாக்குடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ். அடுத்தது குழந்தைங்க மாட்டக்கூடிய குட்டி குட்டி கம்மல் வெள்ளியில், இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது, நான் டக் டக் டக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, குட்டியாக குட்டி குழந்தைங்களுக்கு அழகாக இருக்கும். கோல்டு வந்து நம்ம ஸ்கூலில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க எந்த ஸ்கூல்லையும். ஸோ கவரிங் போட்டால் சில குழந்தைங்களுக்கு வந்து புண்ணாயிரும். ஸோ இன்ஸ்டட் இந்த மாதிரி சில்வரில் வந்து குட்டி குட்டியாக ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா வச்சுருக்காங்க. நம்ம கேசி ஃபேமிலியனுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் முக்கியமானவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட்ஸ்க்காகவும் சில வெள்ளி பொருட்கள்லாம் நான் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத அடுத்த வ்ளாகில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ராஜீவ் ஜுவல்லர்ஸுடைய எல்லா விதமான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதாவது அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர், காண்டாக்ட் நம்பர் அண்ட் அவங்களுடைய அட்ரஸ், அவங்களுடைய லொக்கேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து டீட்டெயில்ஸ் வைக்கிறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள், பின்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ண மறக்காதீங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பாய்.